ஹலோ, நாம் இன்றைக்கி டிஎன்ஏ மாடல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். டிஎன்ஏ வந்து எல்லா லிவிங் ஆர்கானிசம்ஸ்லேயும் இருக்கிற ஒரு மாலிக்யூல். இட்ஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் மாலிக்யூல். ஃபஸ்ட்டு நம்ம கலர்ட் ஸ்ட்ராஸை வந்து ஈக்குவல் சைஸாக வந்து நம்ம வெட்டிடலாம். ஸோ இந்த கலர்ட் ஸ்ட்ராஸ் தான் வந்து நம்மளுக்கு வந்து நைட்ரோஜினஸ் பேஸஸாக இருக்க போகுது. நைட்ரோஜினஸ் பேஸஸ்னால் அடினைன், குவானின், தயமின் அண்ட் சைட்டோசின். இந்த நாலு பேஸஸ் வந்து ஒன்றோடு ஒன்று பேர் பண்ணி டிஎன்ஏ மாலிக்குல் ஃபார்ம் ஆகுது. அடினைனும் தயமினும் எப்போவுமே பேர் ஆகும். அதே மாதிரி சைட்டோசின் அண்ட் குவானைனும் எப்பவும் ஒரு பேராக இருக்கும். ஸோ இந்த பேர்ஸும் மற்றபடி அந்த சுகர் அண்ட் ஃபாஸ்ஃபேட் செயின்ஸும் சேர்ந்து தான் டிஎன்ஏ உருவாகுது. இந்த பேர்ஸ் வந்து நம்ம இந்த கலர்ட் ஸ்ட்ராஸால் வந்து உருவாக்கிட்டோம். இப்போது ஹெரிடிட்ரி இன்ஃபர்மேஷன்ன்றது வந்து ஒரு ஜென்ரேஷன்லேருந்து இன்னொரு ஜென்ரேஷனுக்கு வந்து கேரக்டரிஸ்டிக்ஸ் கேரி பண்ணுறது இந்த நைட்ரோஜினஸ் பேசஸ் தான். ஸோ இந்த நைட்ரோஜினஸ் பேசஸ் வந்து மூணு பேசஸ் சேர்ந்து ஒரு அமினோ ஆசிட்க்கு கோட் பண்ணும். ஸோ அமினோ ஆசிட்ஸ் எல்லாம் சேர்ந்து தான் ஒரு ப்ரோட்டீன் உருவாகும். ஸோ அல்டிமேட்டாக ஒரு ப்ரோட்டீன் உருவாகிறதுக்கு இந்த டிஎன்ஏ மாலிக்யூல் தான் காரணம். ஸோ இந்த மாதிரி நைட்ரோஜினஸ் பேஸ் பேர்ஸ் வந்து லைன் அப் ஆகி தான் ஒரு டிஎன்ஏ மாலிக்யூல். அது மாதிரி டிஎன்ஏ மாலிக்யூலோட ஷேப் வந்து ஒரு ஹெலிக்கல் ஸ்ட்ரக்சர். ஸோ ஹெலிக்ஸ்னால் ஒரு ட்விஸ்ட் இருக்கிற ஒரு லேடர் மாதிரி இருக்கிற ஒரு ஸ்ட்ரக்சர். ஸோ ஒரு ஹெலிக்ஸில் வந்து நாலு நைட்ரோஜினஸ் பேசஸ் தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி மாடல் ஃபைனலாக உருவாக்கும் போது நம்ம ட்விஸ்ட் பண்ணும்போது கரெக்டாக அந்த நாலு பேர் இருக்கிற மாதிரி தான் ஒரு ஹெலிக்ஸ் வந்து நம்ம உருவாக்கணும். ஸோ இந்த மாதிரி மேலே ஒரு செல்லோஃபேன் டேப் போட்டு நம்ம ஸ்ட்ரக்சரை இன்னும் ஸ்ட்ரென்தன் பண்ணிக்கலாம். ஸோ எண்டில் வந்து நம்ம ரெண்டு பென்சில்ஸ் அட்டாச் பண்ணிட்டா ட்விஸ்ட் பண்ணுறதுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும்.